ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் சுதர்ஷன். நம்ம டெக்னி வீடியோஸில் பார்க்குறக்கோம் என்று சொன்னால் HTML எப்படி ஒரு ஃபார்ம் ஒன்று செய்கிறேன்னு சொல்லி பார்க்குறோம். இதில் முக்கியமாக HTML ஃபார்ம் என்றாலே சாதாரணமாக NBBL படிக்கிற மாணவர்களோ சரி மற்றவர்களோ சரி, HTML ஃபார்ம் என்று சொன்னாலே அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ், எல் ரேடியோ பட்டன், ரேடியோ பட்டன்ஸ், அதே போல் செக் பாக்ஸ், இப்படி பட்டன்ஸ் எல்லாம் போட்டாலே அது ஒரு ஃபார்ம் என்று நினைக்கிறாங்க. உண்மையாகவே ஃபார்ம் என்று சொன்னால் சாதாரணமாக ஒரு டிசைனிங் பார்ட் மட்டுமே இல்லை, அது ஒரு குறிப்பிட்ட ஒரு கல்குலேஷனையும் உள்ளடக்கியிருக்கு. அது என்பிக்குலர் ஃபார்ம் ஆனவர்கள் இல்லை என்றபடியாக வந்து நம்ம அதை பெருசாக கேர் பண்ணிக்கிறல்ல. ஆனால் அது வந்து நீங்கள் மேலதிகமாக டிகிரி சரி, அதோட உங்களுக்கு என்பிக்குலர் ஃபோவை விட அட்வான்ஸாக படிக்கக்குள்ள உங்களுக்கு இது கொஞ்சம் இதில் வேல்யூ என்று சொல்லி உங்களுக்கு அந்த அடிப்படையில் தெரியும். நம்ம இன்றைக்கு வந்து சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் ரியலாக வந்து காட்டுவோம் உங்களுக்கு என்ன விஷயம்னு சொல்லி. அப்படி பார்க்குறதுக்கு முந்தைய நம்மளோட யூடியூப் சேனலில் வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதே போல் பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்போலையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கன்னு சொன்னால் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு டெய்லி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் உங்களுடைய இமெயிலில். வாங்க விஷயத்துக்குள்ளே போகலாம். நான் என்ன செய்யறேன்னு சொன்னால் ஃபஸ்ட்டுக்கு நோட் பேட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். ஃபஸ்ட்டுக்கு வந்து லாங்குவேஜில் வந்து ஹெச்சில் வந்து HTML செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ என்ன செய்கிறோம் அப்படி சொன்னால் ஃபஸ்ட்டுக்கு நம்மளோட அதே விஷயந்தான் HTML ஆரம்பிச்சு கொள்கிறேன். ஹெட் டைட்டில் வந்து சாரி டைட்டில் வந்து நான் போட்டுக்கொள்கிறேன். வந்து நான் ஹெட்டிங்கை வந்து HTML ஃபார்ம் வந்து போட்டுக்கொள்கிறேன். HTML forms எடுத்து அந்த டைட்டிலை வந்து முடிச்சுக்கொள்கிறேன். அதே போல் அடுத்தது வந்து ஹெட்டை முடிச்சுக்கொள்கிறேன். அடுத்தது பொடியை ஆரம்பிக்கிறேன். பொடியை முடிக்கிறேன். HTML முடித்து விடுறேன். இதில் பார்த்து முடிச்சுனால் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம இன்றைக்கு வந்து HTML வந்து சில எலிமெண்ட்ஸ் வந்து பார்க்குறக்கோம், சில இன்புட் டைப்ஸ் வந்து பார்க்குறக்கோம். இதில் மிக முக்கியமாக வந்து ஃபார்ம்ன்ற விஷயம், இப்போ ஃபார்ம்ன்ற விஷயத்தை ஆரம்பிக்கக்குள்ள கட்டாயம் ஃபார்ம்ன்ற விஷயம் போடணும்னு சொல்லுவாங்க. அது என்னதுக்கு நான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டுக்கு நம்ம ஃபார்ம் ஆரம்பித்து கொள்வோம். ஃபார்மை வந்து ஆரம்பிச்சுட்டு அதே போல் நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் ஃபார்மை வந்து முடிச்சுக்கொள்கிறேன். ஏன் இந்த ஃபார்ம் ஆரம்பிக்கிறேன்னு சொன்னால் நான் உதாரணத்துக்கு காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வந்து இப்போ இங்கே பார்த்தோம்னு சொன்னால் நான் உங்களுக்கு ஒரு இதோண்ட ஒரு ஃபார்ம் ஒன்று நான் செஞ்சு வச்சுருக்கேன்னு ஒரு வெப்சைட் செய்கிறதுக்காக வேண்டி. அந்த இதில் வந்து நான் உங்களுக்கு அந்த ஃபார்ம்ட பெனிஃபிட் என்னென்னு சொல்லி நான் உங்களுக்கு இப்போ சொல்லுவேன். இதில் பார்த்தோம்னு சொன்னால் இதுவும் ஒரு ஸ்டாஃபை வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான ஒரு ஃபார்ம். இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் சாதாரணமாக என்டர் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் அழகாக இருக்கும். சாதாரணமாக நீங்கள் வெப்சைட்டில் போனாலும் கூட சில ரெக்கார்ட்ஸ்கள் வந்து என்டர் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். இப்போ இதெல்லாம் வந்து தான் நம்ம இப்போ NBBL ஃபோவில் வந்து சும்மா ஒரு ஃபார்ம் வந்து க்ரியேட் பண்ணுறது. இந்த ஃபார்மை நம்ம வந்து NBBL 5 வந்து இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து இதெல்லாமே வந்து அட்வான்ஸாக பார்க்குறக்கோம். நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் வந்து இதில் பார்த்தோம்னு சொன்னால் இங்கே பார்த்தோம்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு இங்கே வந்து ஒரு ரெக்கார்ட் வந்துருக்கிற மாதிரி இருக்குது, ஒரு ரெக்கார்ட்ஸ் இருக்குது. இந்த ஃபார்முன்ற விஷயம் என்னென்னு சொன்னால் நம்ம இந்த ஃபார்முக்குள்ளே என்ன விஷயம் எழுகி அதுக்குரிய கோடிங்ஸ் எல்லாம் வந்து இப்போ PHPன்ற விஷயம் ஒன்று இருக்குது, அதெல்லாம் நம்ம இன்சர்ட் பண்ணோம்னு சொன்னால் அதை என்ன செய்யணும்னு சொன்னால் நம்மளுக்கு ஒரு டேட்டா பேஸில் வந்து ஸ்டோர் ஆகும். அப்படியான ஒரு ஒழுங்கான ப்ரொசீஜரை வந்து ஃபாலோ பண்ணி போனோம்னு சொன்னால் அது ஒரு ஒழுங்காக நடக்கும். உதாரணத்துக்கு பார்த்தோம்னு சொன்னால் நான் உங்களுக்கு இதில் ஒரு டெமோ ஒன்று காட்டுற பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வந்து ஆல்ரெடி ஒரு ரெக்கார்ட் தான் இருக்குது, ஒரு ரோ இருக்குது, இதில் 1 இருக்குது EPF நம்பர். அதே போல் நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் இதில் வந்து 2 கொடுத்துக்கொள்கிறேன். ஃபர்ஸ்ட் நேம் வந்து நான் கொடுத்துக்கொள்கிறேன் வந்து லியோ கமல் என்று கொடுத்துக்கொள்கிறேன், இல்லாடி கண்ணாண்டு கொடுத்துக்கொள்கிறேன். அதே போல் அட்ரஸ் வந்து நான் பேட்டிக்குலோ என்று கொடுத்துக்கொள்கிறேன். டேட் ஆஃப் பர்த்
இப்படி சும்மா ஒரு டேட் கொடுத்துக்கொள்கிறேன், மெயில் கொடுத்துக்கொள்கிறேன், ஏஜ் வந்து 25, டேட் ஆஃப் ஜாயின், இமெயில் வந்து இப்படி ஒரு ஃபார்மேட்டை கொடுத்துக்கொள்கிறேன், சைபர் செக்யூரிட்டி என்று கொடுத்துக்கொள்கிறேன். அதே போல் ஃபோன் நம்பர் கொடுத்துக்கொள்கிறேன், இமேஜ் ஒன்று சூஸ் பண்ணிக்கொள்கிறேன். இதில் பார்த்தோம்னு சொன்னால் இப்போ நான் சப்மிட் பண்ணேன்னு சொன்னால் இப்போ எனக்கு வந்து ரெக்கார்ட்ஸ் வந்து அப்டேட் ஆகிட்டு இதை பார்த்தோம்னு சொன்னால் இங்கே வந்து நம்மளுக்கு இங்கே ஒரு ரெக்கார்ட் தான் இருக்குது. இப்போ இதை ரீஃப்ரெஷ் பண்ணேன்னு சொன்னால் நம்மளுக்கு ஒரு இன்னொரு ரெக்கார்ட் வந்து லியோன்னு சொல்லி அட் ஆகிருக்கு. இந்த இது வந்து ஒரு வெப்சைட்லேயும் சரி சாஃப்ட்வேர்லேயும் சரி இங்கே டேட்டா பேஸை வந்து இன்டராக்ட் பண்ணி செய்கிறது தான் இந்த சிஸ்டம். இதே விஷயத்தை தான் நம்ம என்ன செய்கிறோம்னு சொன்னால் என்னிக்குள்ள ஃபோவில் ஃபோம்ன்ற விஷயத்துக்குள்ளே தான் எல்லா கண்டென்ட்டையும் வந்து எழுதணும் மாதிரி இருக்குது. அப்படி எழுதலாட்டி நம்மளுக்கு அந்த டேட்டாபேஸோட கனெக்ட் பண்ணக்குள்ளே சில பிரச்சனைகள் வரும், வேலை செய்யாது, டேட்டாபேஸோட கனெக்ட் பண்ணவே முடியாது ஃபார்ம்ன்ற விஷயம் எழுதலாட்டி. அப்போ இந்த ஃபார்முக்குள்ளே வர எலிமெண்ட்ஸ் எல்லாம் இப்போ இதில் பார்த்தோம் சொன்னால் நம்மளுக்கு கொஞ்சம் அழகாக இருக்குது. அப்படி அதை வந்து இல்லாமல் சாதாரணமாக எப்படி இப்படியான விஷயங்கள் எல்லாம் கிரியேட் பண்ணுறேன்ட்டு சொல்லி பார்க்குறக்கோம். அதாவது இதில் பார்த்தோம் சொன்னால் இதில் இருக்கிற டெக்ஸ்ட் பாக்ஸும் சரி, இதில் இருக்கிற டெக்ஸ்ட் ஏரியா, அதே போல் டேட் அண்ட் டைம், ரேடியோ பட்டன், ஏ செக் பாக்ஸ், இமெயில், அதே போல் இந்த ஃபைல் எப்படி ஓப்பன் பண்ணுற, அதே போல் சப்மிட் பட்டன்ஸ், இப்படியான விஷயங்கள் எப்படி செய்யறது சொல்லி தான் நம்ம பார்க்குறோம். அதுக்கு வந்து தான் இந்த ஃபார்ம்ன்ற விஷயத்தை ஃபஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி கொள்ளுங்க. இதில் ஃபஸ்ட்டு பார்த்து முடிச்சுன்னா முதலாவதுக்கு டெக்ஸ்ட் பாக்ஸ்ன்ற ஒரு விஷயத்தை பார்ப்போம். நம்ம சிவப்பணி செய்யலாம். ஃபஸ்ட்டுக்கு நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் நான் ஒரு ஃபஸ்ட் நேம் வந்து போட்டுக்கொள்கிறேன். ஃபஸ்ட்டுக்கு நான் ஒரு டைட்டில் போட்டுக்கொள்கிறேன், மேலுக்கு நான் எடுத்த H1 போட்டுட்டு HTML ஃபார்ம் வந்து போட்டுக்கொள்கிறேன், HTML ஃபார்ம்ஸ். அதே போல் H1 வந்து முடிச்சு கொள்கிறேன். H1 முடிச்சுட்டு இந்த ஃபார்ம்ஸுக்குள்ளே நான் எழுத போகிறேன் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டுக்கு ஃபஸ்ட் நேம் வந்து போட்டுக்கொள்கிறேன். அதே போல் நான் என்ன சொல்ல அடுத்த லைனில் வரணுமன்றபடியா நான் இல்லை நான் விடுதையும் போட்டுக்கொள்கிறேன். நான் என்ன சொன்னால் இன்புட் டைப் என்ன விஷயத்தை இன்புட் பண்ண போகிறோம், என்ன வகையான டைப்பை வந்து இன்புட் பண்ண போகிறோம்னு சொல்லி இதில் சொல்லணும். நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் நான் வந்து டெக்ஸ்ட் ஒன்று கொடுக்குறேன், அதாவது டெக்ஸ்ட் பாக்ஸ் வரணும் அப்படின்னு சொன்னால் இதில் வந்து டெக்ஸ்ட் ஒன்று கொடுக்கணும். மற்ற வந்து நேம் ஈக்குவல் நாம் வந்து ஃபஸ்ட் நேம் வந்து கொடுத்துக்கொள்கிறேன். ஃபஸ்ட் நேம் இதில் உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஸ் இருக்குது. இப்போ ஃபஸ்ட் நேம் மட்டும் தான் கொடுக்கணுமான்னு சொன்னால் இல்லை, நீங்கள் எஃப் நேம் மட்டே கொடுக்கலாம், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை, எப்படியும் கொடுத்துக்கொள்ளலாம் நேமு. இப்போ உங்களுக்கு இதில் நேம்ன்ற விஷயம் ஏன் போடுற, நேம் போடாமல் வராதான்னு சொன்னால் வரும், அதில் பிரச்சனை இல்லை. ஏன் இவர் போடுறேன்னு சொன்னால் உதாரணத்துக்கு இந்த விஷயம் இப்போ டெக்ஸ்ட் புக்ஸ் வாரத்துக்கு இவங்க ரெண்டு பேருமே இந்த ஒரு விஷயம் போதும். இந்த நேம் ஏன் போடுறேன்னு சொன்னால் இது தெரியாமலே நிறைய பேர் போடுறாங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட வெப்சைட்டை வந்து டேட்டாபேஸோட கனெக்ட் பண்ணக்குள்ளே இப்படியான நேமை வச்சு தான் வேரியபிளை வந்து டிக்ளேர் பண்ணுவாங்க. அதாவது PHPல வேரியபிள் டிக்ளேர் பண்ணக்குள்ளே இந்த நேம் அல்லது ஐடின்ற விஷயம் மிக முக்கியமான விஷயம். இப்போ அந்த இடத்துல இந்த விஷயம் வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அதுக்காக வேண்டி தான் இந்த நேம்ன்ற விஷயம் யூஸ் பண்ணுறேன். இதை இவரை யூஸ் பண்ணாமலே நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் கிரியேட் பண்ணலாம். ஃபஸ்ட்டுக்கு நான் இவரை சர்வ் பண்ணிக்கொள்கிறேன். என்ன செய்யறேன்னு சொன்னால் நம்ம அதே லொக்கேஷன் தான், ஃபார்ம் வந்து சர்வ் பண்ணிக்கொள்கிறேன். சரி, ஃபார்ம் சர்வ் பண்ணிவிட்டு இவரை ரன் பண்ணி பார்க்கலாம் கூகுள் க்ரோமில். பார்த்தோம்னு சொன்னால் நம்மளுக்கு வருகுது. அதே போல் நான் என்ன இதை வேணும்னு சொன்னால் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வந்து நான் என்ன இதில் இருக்கிற இந்த நேம்ன்ற விஷயத்தை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு செஞ்சாலே நம்மளுக்கு வரும். இப்போ வேணுமெண்ட்டாக நான் இதை வந்து ரீஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வந்து நம்மளுக்கு எந்த மாற்றமே நடக்கல. என்ன விஷயம்னு சொன்னால் அது ஒரு மிக முக்கியமான விஷயம். எப்போன்னு சொன்னால் நீங்கள் டேட்டாபேஸை கனெக்ட் பண்ணி வேரியபிள் டிக்ளேர் பண்ணக்குள்ள தான் அவர் முக்கியம். சில விஷயங்களை வந்து செய்யக்குள்ள அந்த நேம்ன்ற விஷயம் வந்து கட்டாயம் முக்கியம், சில விஷயங்களை செய்யக்குள்ள. இப்போ இவ்வளோ அந்த நேம்ன்ற விஷயம் அதை தான் சொல்லுவது, நான் அதுக்கு தான் இவரை வந்து இப்போ போட்டிருக்கேன். அதே போல் நீங்கள் இவ்வளோ அடுத்த லைனில் தான் டெக்ஸ்ட் பாக்ஸ் வரணும்னு சொன்னால் இவ்வளோ பிரேக் டேக்கை போட்டு மாரி செய்யலாம் அப்படி சொன்னால் செஞ்சு கொள்ளலாம். இதை ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு இப்போ அடுத்த இதில் வருது. அதே போல் நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் இந்த பிரேக் டேக் தேவையில்லை, அவரை எடுத்து விட்டுட்டு சர்வ் பண்ணிக்கொள்கிறேன். அதே போல் நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் இப்போ லாஸ்ட் நேம் போகிறாலும் அதே கன்செப்ட் தான், எந்த மாற்றமும் இல்லை. லாஸ்ட் நேம்
அதே விஷயம் பண்ணுறபடியே நான் குயிக்காக போட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இப்போ டைப் பண்ணி டைப் பண்ணாமல் கொப்பி பேஸ்ட் பண்ணுவீங்க. கொப்பி பேஸ்ட் பண்ணுறது எப்போயுமே நம்மளோட நாலேஜை நம்மளே குறைக்கிற மாதிரி, எதுக்கும் எந்த விஷயத்தையும் டைப் பண்ணி பழகுங்க அப்படின்றத உங்களுக்கு குயிக்காக வந்து எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நான் என்ன சொன்னால் எல் நேம் மட்டும் போட்டுக்கொள்கிறேன், அதாவது எல் நேம் மட்டும் சொன்னால் லாஸ்ட் நேம்ன்றதுக்காக நான் கொடுத்துக்கொள்கிறேன். அடுத்த பார்த்தோம் மட்டும் சொன்னால் நம்ம வந்து அட்ரஸ் போட வேண்டி இருக்கு. அட்ரஸ் இதில் வந்து பார்த்தோம் மட்டும் சொன்னால் நம்ம அட்ரஸுக்கு வந்து இதில் போடுற மாதிரி டெக்ஸ்ட் பாக்ஸ் எதுவுமே போட இல்லாது. ஏன்னு சொன்னால் இப்போ அட்ரஸுக்கும் டெக்ஸ்ட் பாக்ஸுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு சொன்னால், இப்போ அட்ரஸ் வந்து எப்பயும் ஒரு பேராகிராஃப் மாதிரி வரும், ஒரு லாங்கான ஒரு டெக்ஸ்டாக வரும். இப்போ உதாரணத்துக்கு நேம்ன்றது வந்து ஒரு சின்ன ஒரு ஷோர்ட்டாக நேமாக முடிஞ்சிடும். ஆனால் வந்து அட்ரஸ்ன்றது வந்து சிலருக்கு ஷோர்ட்டாக இருக்கும், சிலருக்கு பெருசாக இருக்கும். இப்போ அந்த ஷோர்ட் அண்ட் கணக்கு மாதிரி இருக்கிற டெக்ஸ்ட்களை வந்து என்டர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்னென்னு சொன்னால் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து சரியாக இருக்காது. அதுக்கு டெக்ஸ்ட் ஏரியான்ற ஒரு விஷயம் இருக்குது, அதைத்தான் நம்ம யூஸ் பண்ணணும். அது அப்படின்னு சொன்னால் இதுக்கு இன்புட் டைப் பண்ணுற மாதிரி கொடுக்கலாது. அதுக்கு வந்து நம்ம என்ன சொன்னால் டெக்ஸ்ட் ஏரியான்னு கொடுக்கணும். டெக்ஸ்ட் ஏரியான்னு கொடுத்துட்டு இதில் வந்து வேணும் என்று சொன்னால் நேம் இப்போ என்னத்தை கொடுக்குறேன்னு சொல்லி உங்களுக்கு நல்லாவே விளங்கும். நான் வந்து விடுத்த நேம் ஈக்குவல் ஷோர்ட்டாக வந்து அட்ரஸ் என்று சொல்லி ஸ்மாலில் கொடுத்துக்கொள்கிறேன். அதோடு என்ன செய்கிறேன்னு சொன்னால் இன்னொரு மிக முக்கியமான விஷயம், வேர்டத்தை அட்ரஸ்ன்றது வந்து நம்மளுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி வரணும், ஒரு பெரிய விஷயம் மாதிரி வரணும். அதாவது வேர்டத்தில் இருக்கிற சின்ன பாக்ஸ் மாதிரி வரக்கூடாது, கொஞ்சம் பெரிய சைஸில் வரணுமென்றபடியாக வேர்டத்தில் கட்டாயம் என்ன சொன்னால் கோல்ஸ் அண்ட் ரோஸ் வந்து நம்ம கட்டாயம் சொல்லணும். கோல்ஸ் ஈக்குவல் உதாரணத்துக்கு நான் என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு பத்து வரணும். அதே போல் ரோஸ், இதை நான் உங்களை சொல்லுவேன் இப்போ என்னதுக்கு சொல்லி, ரோஸ் ஈக்குவல் நம்மளுக்கு ஒரு 5 வரணும்னு சொல்கிறேன், 5. இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் இவ்வளோ இடத்துல நான் இவரை வந்து முடிச்சுட்டு டெக்ஸ்ட் ஏரியாவும் முடிச்சுட்டு இவ்வளோ இடத்துல இந்த டெக்ஸ்ட் ஏரியாவை வந்து நான் இவ்விடத்த முடிச்சுக்கொள்கிறேன். டெக்ஸ்ட் ஏரியா அப்போ டெக்க ஆரம்பித்து டெக்க முடித்த மாதிரி நான் போட்டிருக்கேன். இது வந்து நம்ம நேரத்தோடு இவருக்குரிய விளக்கமெல்லாம் உங்களுக்கு தெரியும், HTML டெக் அவருக்குரிய அட்ரிபியூட் எல்லாம் என்னென்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் நல்லாவே. இப்போ ஏன்னு கொடுத்த கோல்ஸ் அண்ட் ரோஸ் போடுறேன்னு சொன்னால் நம்மளுக்கு கோல்ஸ் அண்ட் ரோஸ் வந்து டேபிள் படிச்சக்குள்ளே பார்த்துருப்பீங்க. கோல்ஸ்ன்னு சொன்னால் கோலம், ரோஸ்ன்னு சொன்னால் ரோ. அதாவது ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் மாதிரி ஒரு பாக்ஸ் ஒன்று வரணும், அதாவது ஒரு 10 குளத்தை பிடிச்ச மாதிரியும் 5 ரோவை பிடிச்ச மாதிரியும் இருக்கணும். ஆனால் அது ஒரு டேபிள்ன்றபடியாக ஒரு எம்டி பாக்ஸ் மாதிரி தரும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னு சொன்னால் HTML டேபிளில் நோ போர்டர், போர்டர் இல்லாமல் எப்படி இருக்குமோ அப்படி ஒரு பாக்ஸ் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கும். அதில் நம்ம பார்க்கலாம். பந்த அடிப்படையில் இந்த அட்ரஸுக்கு நீங்கள் கட்டாயம் டெக்ஸ்ட் ஏரியா தான் யூஸ் பண்ணணும். இவரை ஒரு சர்வ் பண்ணி பார்த்துட்டு இங்கே ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இங்கே பார்த்த மட்டும் சொன்னால் இப்படி ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸும் இருக்குது. நான் இப்போ விடத்தில் நான் இவருக்கு பிரேக் போடாதால, பிஆர் கொமாண்ட் வந்து பிரேக் கொமாண்ட் போடாதால ஒரே லைனில் வராங்க. ஆனால் இவரை வந்து பிரேக் கொமாண்ட் போட்டுக்கொள்கிறேன். அதே போல் பார்த்த மட்டும் சொன்னால் இவருக்கு சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. நான் வேணும்னு சொன்னால் இவருக்குரிய ரோப்ஸை வந்து ஒரு 50 கொடுத்துக்கொள்கிறேன். 50 கொடுத்துட்டு இப்போ நான் இவரை ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து சரியாக இருக்குது. இப்படியான ஒரு கன்செப்ட் அட்ரஸ் வந்துருக்கு. அதே போல் அடுத்த விஷயத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம அடுத்தது டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு அடுத்தது பார்க்குறக்க வந்து ரேடியோ பட்டன். இப்போ ரேடியோ பட்டன் எப்படி போடுறேன்னு சொன்னால் நான் அடுத்த ஃபஸ்ட்டுக்கு ரேடியோ பட்டனை போட்டுட்டு ஃபஸ்ட்டுக்கு மேல் ஃபீமேல் போட போகிறேன். நான் என்ன செய்யறேன்னு சொன்னால் அடுத்த ஜெண்டர் என்ற ஒரு விஷயத்தை போட்டுக்கொள்கிறேன், ஜெண்டர். அதே போல் இவ்வளோ அவருக்கும் ஒரு பிரேக் கமாண்டை போட்டுக்கொள்கிறேன், பிரேக். இதில் வந்து ஜெண்டர் போட போகிறேன். அதில் வந்து என்ன செய்ய போகிறோம் சொன்னால் ரேடியோ பட்டன் யூஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து நான் என்ன செய்யறேன்னு சொன்னால் இன்புட் டைப் வந்து போட போகிறேன். அப்படின்னு சொன்னால் இன்புட் டைப் ஈக்குவல் கொட்டேஷனுக்குள்ளே ரேடியோ வந்து போடணும். நீங்கள் ரேடியோவில் போட்டீங்கன்னா உங்களுக்கு ரேடியோ பட்டன் வரும். அதே போல் நான் என்ன செய்யறேன்னு சொன்னால் இவ்வளோ நேம் என்ற ஒரு விஷயம் போகிறேன். நேம் என்னதுக்கு போகிறேன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும்.
நம்ம விடுது நான் என்ன செய்யறேன்னு சொன்னால் ஆர் ஒன் இல்லாடி நான் என்ன செய்யறேன்னு சொன்னால் செக்ஸ் என்ற ஒரு விஷயத்தை. இப்போ இந்த மேலே ஃபீமேலாண்டு போகிறதுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னால் இப்போ ஒரு ஒரு கேட்டகரியிலே வச்சுக்கொள்ளலாம் நேம். அதே போல் நான் என்ன செய்யறேன்னு சொன்னால் இந்த விஷயத்தை இவ்விடத்தை முடிச்சுட்டு இவ்விடத்தை என்ன செய்யறேன்னு சொன்னால் மேலேண்டு போட்டுக்கொள்றேன். மேலேண்டு போட்டுட்டு அதே போல் நான் என்ன செய்யறேன்னு சொன்னால் என்ன பண்ணிட்டு அடுத்த இதில் வரணுமென்றபடியே நான் பிரேக் டேக்க போடுறேன். பிரேக் டேக் போட்டுட்டு அடுத்தது வந்து நான் என்ன செய்யறேன் சொன்னால் அடுத்த இன்புட் போடுறேன். இன்புட் டைப் ஈக்குவல் கொட்டேஷனுக்குள்ள அதே ரேடியோவை போட்டுக்கொள்கிறேன். அதே ரேடியோ கொட்டேஷனை மூடிக்கொள்கிறேன். இதில் நேம் ஈக்குவல் செக்ஸ் என்று போட்டுக்கொள்கிறேன். அதே போல் இதை ஃபீமேல் என்று போட்டுக்கொள்கிறேன். ஃபீமேல் அதே போல் ப்ராக்டிக்காக முடிச்சு கொடுத்துருக்கோம். இதில் பார்த்தோம்னு சொன்னால் இப்போ நிறைய பேர் கன்ஃபியூஸாக இருக்கும். ஏன் இப்போ நம்ம மேல் ஃபீமேல் போட போகிறோம் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு பேசிக்கான ஒரு ஐடியா இருக்கும். ஏன் இதில் நேம்ன்றதுல இந்த ரெண்டு நேம் வந்து செக்ஸ் என்று போட்டிருக்கீங்க, ஏன் இங்கே மேல் ஃபீமேல் போடலாம், இங்கே ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் போட்ட மாதிரி போடலான்னு சொன்னால் போடலாதாண்டா போடலாது. ஏன்னு சொன்னால் ரேடியோ பட்டனில் வந்து நம்மளுக்கு எப்பயுமே வந்து ஒரு மேல் என்று ஒரு ஆள் வந்து ஆணாவும் இருக்கலாது, ஒரு ஆள் ஒன்று ஆணாத்தான் இருக்கலாம் இல்லாட்டி பெண்ணாக இருக்கலாம். இப்போ ஒரு ஆள் வந்து ஆணாவும் பெண்ணாவும் இருக்கிறேன்னு சொல்லி அப்படி ஒரு கன்செப்ட் இருக்குது. ஆனாலும் வந்து இப்போ ஒரு விஷயந்தான் செலக்ட் பண்ணணும், ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு விஷயத்தை தான் செலக்ட் பண்ணணுன்றதுக்காக வேண்டி அந்த நேம்ன்ற விஷயத்தை என்ன செய்ய முடிச்சோம்னா கட்டாயம் நேம்ன்ற விஷயம் ரெண்டு மாதிரி ரெண்டே ஒரே மாதிரி போட்டீங்கன்றது தான் அந்த குறிப்பிட்ட ரேடியோ பட்டனில் வந்து ஒரு விஷயத்தை செலக்ட் பண்ண விடும். இல்லாட்டி உங்களுக்கு என்ன நடக்க முடியும் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஃபஸ்ட்டுக்கு வேறு சர்வ் பண்ணிவிட்டு வேறு ரீஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம்னு சொன்னால் நம்மளுக்கு இந்த மேல் ஃபீமேல் வருது. வேணும்னு சொன்னால் நான் இந்த பிரேக் டேக்கை எடுத்து விட்டுட்டு பக்கத்தில் எடுத்து விடுறேன் அப்படின்னு நான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இங்கே பார்த்தோம்னு சொன்னால் இவரை செலக்ட் பண்ணுறேன். அப்புறம் ஃபீமேலை செலக்ட் பண்ணால் இவர் இல்லாமல் போகிறாரு. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒன்று தான் செலக்ட் ஆகுது. அதே போல் நான் இப்போ இவ்விடத்தை வேறு நேம் கொடுக்குறேன். இவ்விடத்தை செக்ஸ்ன்ட்டு போடலாம், ஜென்டர்ன்ட்டு போடலாம், எந்த விஷயம் பிரச்சனை இல்லை. ஆனால் நேம்ன்ற இங்கே என்ன கொடுக்குங்களோ அதே மாதிரி தான் அடுத்த விஷயத்தையும் ஒரே மாதிரி கொடுத்துக்கொள்ளணும். இல்லாட்டி நீங்கள் பிள்ளை ரேடியோ பட்டன் எத்தனை நூறு ரேடியோ பட்டன் போட்டாலும் இந்த நேம்ன்ற விஷயம் ஒரே மாதிரி போட்டுக்கொள்ளுங்க, அதை மறந்துடுறாங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் இவ்விடத்தை சிக்ஸ் ஒன்னு கொடுத்துக்கொள்கிறேனே. இப்போ சர்வ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு ரன் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லி இங்கே மேலே செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஃபீமேலை செலக்ட் பண்ணணும். பாருங்கள் ரெண்டுமே செலக்ட் ஆகுது. இப்போ ரெண்டுமே செலக்ட் ஆகிறதுக்கு கன்ஃபியூஷன் என்று சொன்னால் ரேடியோ பட்டன் சொன்னால் நம்மளுக்கு ஒன்று தான் செலக்ட் ஆகணுன்றதுக்காண்டி தான் ரேடியோ பட்டன் யூஸ் பண்ணுறாங்க. அப்படி இல்லாடி நம்ம யூஸ் பண்ணுவோம் செக் பாக்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ செக் பாக்ஸ் யூஸ் பண்ணுற இடத்துல செக் பாக்ஸை யூஸ் பண்ணலாம். அவடுத்து ரேடியோ பட்டனுக்கு ஒன்று தான் வேலை செய்யணும் என்று சொன்னால் அப்போ ஹட்டாயம் என்ன செய்யணும் சொன்னால் அந்த நேம்ன்ற விஷயம் வந்து இவ்விடத்தவங்களுக்கு ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்றது தான் சரியாக இருக்கும். இப்போ உங்களுக்கு இப்போ நேம் என்று சொன்னால் என்னென்று சொல்லி உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு. இப்போ என்ன செய்யலாம் சொன்னால் இவரை சர்வ் பண்ணிவிட்டு இவருக்கு ரீஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு சரியாக இருக்கும். மேலேண்ட மேல் வேலை செய்ய, ஃபீமேலண்ட ஃபீமேல் வேலை செய்ய. அதே போல் நம்மளுக்கு தெரியும் இப்போ அடுத்தது வந்து ரேடியோ பட்டன் பார்த்த முடிச்சோம்னா அடுத்தது வந்து நம்மளுக்கு செக் பாக்ஸ் பார்க்கணும். அப்போ செக் பாக்ஸ் பார்க்குறதுக்கு அதிகம் அதே கன்செப்ட் தான் வந்து அதில் வந்து இன்புட் டைப் வந்து ரேடியோ போட்ட மாதிரி அதில் செக் பாக்ஸ் போட்டிருக்கோம். அப்போ என்ன செய்யறேன்னு சொன்னால் இவ்விடத்த அடுத்தது வந்து நான் என்ன செய்யறேன்னு சொன்னால் இன்புட் டைப் ஈக்குவல் டைப் ஈக்குவல் அதை வந்து செக் பாக்ஸ் என்றே போட்டுக்கொள்ளுங்க. ஸ்பேஸ் விடாதீங்க, செக் பாக்ஸ் அண்டே போட்டுக்கொள்ளுங்க. இதில் வந்து நேம் ஈக்குவல் இதில் முக்கியம் என்னென்று சொன்னால் நம்மளுக்கு தெரியும் வந்து ரேடியோ பட்டனில் மேல் ஃபீமேல் ஒன்று தான் செலக்ட் பண்ணணும். ஆனால் செக் பாக்ஸில் வந்து உதாரணத்துக்கு ஒரு ஒரு ஆள் வந்து ஒரு நிறைய விஷயத்தை செலக்ட் பண்ணுறதுக்கு ஒரு செலக்ட் பண்ணுறதுக்காக வேண்டி இந்த செக் பாக்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ அந்த இடத்துல என்ன செய்யலாம் அப்படின்னா நம்ம இங்கே ஒரே ஒரு ஆள் தான் செலக்ட் பண்ணணுமென்றபடியாக ரெண்டு பேருக்கு ஒரே மாதிரி நேம் கொடுத்தோம். ஆனால் இங்கே வந்து செக் பாக்ஸில் வந்து நிறைய விஷயத்தை ஒரு ஆள் வந்து நிறைய விஷயத்தை செலக்ட் பண்ணலாம் சொன்னாங்க. நேமை வந்து வேறு ஒரு நேம் தான் கொடுத்துக்கொள்ளணும். அப்போ உங்களுக்கு வந்து இப்போ நேம் கன்செப்ட் வந்து உங்களுக்கு விளங்கியிருக்கும். இப்போ நேம் இப்போ நான் கொடுத்துக்கொள்கிறோம் வந்து
சப்ஜெக்ட் ஒன் அண்ட் கொடுத்துக்கொள்றேன். சப்ஜெக்ட் ஒன் எனக்கு பிடிச்ச மாதிரி கொடுத்துக்கொள்கிறேன். விவடத்தை என்ன செய்யறேன்னு சொன்னால் விவடத்தை முடிச்சுட்டு என்ன செய்யறேன்னு சொன்னால் விவடத்தை நான் என்ன செய்யறேன்னு சொன்னால் ப்ரோக்ராமிங் என்று போட்டுக்கொள்கிறேன். ப்ரோக்ராமிங் என்று போட்டுட்டு விவடத்தை பிரேக் டேக்கை போட்டுக்கொள்கிறேன். பிரேக் டேக் அதே மாதிரி நான் இன்புட் டைப் ஈக்குவல் அதே செக் பாக்ஸ் தான். நேம் ஈக்குவல் கொட்டேஷனுக்குள்ள சப்ஜெக்ட் டூவை போட்டுக்கொள்கிறேன். இப்போ ஒன் இல்லை டூ இருக்குது. இப்போ அதில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் வெப் டெவலப்மெண்ட் அதுதான் நம்ம பார்க்குறேன். இந்த HTML இப்போ எடுத்து இவருக்கு ஒரு பிரேக் டேக்கை மூடிக்கொள்கிறேன். பிரேக் டேக் மூடுறேன்றதை விட பிரேக் டேக் போட்டுக்கொள்கிறேன். இவரை வந்து சர்வ் பண்ணிவிட்டு இங்கே இருக்க ரன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பார்த்தோம்னா நம்மளுக்கு செக் பாக்ஸ் வந்துருக்காரு. செக் பாக்ஸ்ன்றது வந்து ஒரே டைமில் எத்தனை செக் பாக்ஸும் நம்ம போடலாம் அது இதே இல்லை. நம்ம எத்தனை செக் பாக்ஸும் வந்து நம்ம போட்டுக்கொள்ளலாம். இது உங்களுக்கு நல்ல ஒரு ஃபேமிலியரான விஷயம்தான். அதே போல் அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் நம்ம பார்க்குறது வந்து கொம்போ பாக்ஸ், அதாவது நிறைய விஷயத்தை செலக்ட் பண்ணுறது. அது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து விவரத்தில் செலக்ட் பண்ண போகிறோம்ன்றபடியாக கட்டாயம் வந்து செலக்ட்ன்ற விஷயத்தை ஓப்பன் பண்ணி கொடுங்க. விவரத்தை கட்டாயம் செலக்ட்ன்ற ஒரு விஷயத்தை போட்டுக்கொள்ளுங்க. அப்போ செலக்ட்ன்ட்டு போட்டுட்டு கட்டாயம் இப்போ நேம்ன்ற ஒரு விஷயம் கொடுத்துக்கொள்கிறேன். நேம் ஈக்குவல் நான் என்ன செய்கிறேன் சொன்னால் என்ன கன்செப்ட் போட போகிறோம் அப்படின்னு சொன்னால் இதுலேயும் வந்து என்ன கொடுக்கலாம் சரி இதில் வந்து என்விக்யூ ஃபோன் கொடுத்துக்கொள்கிறேன். அதே போல் நேமை வந்து பிடிச்சிக்கொள்கிறேன். மேக்ஸிமம் வந்து இந்த நேமுக்கு ஒரு ஸ்பேஸ் இல்லாத மாதிரி கொடுத்துக்கொள்ளுங்க, அதான் நல்லாயிருக்கும். முடிச்சுட்டு என்ன செய்யறேன்னு சொன்னால் ஒரு இடத்துல அடுத்த ஆப்ஷன் நம்ம வந்து எடுத்து ஒரு ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணணும். அப்போ ஆப்ஷன் வேல்யூ ஈக்குவல் நாம் வந்து இடத்துல இதுக்குள்ளே என்ன செய்யறேன்னு சொன்னால் நாம் வந்து வேர்டுன்னு போட்டுக்கொள்கிறேன். இவரை முடிச்சுட்டு நம்மளுக்கு என்ன நேமில் வரணுமோ அவருக்கு என்ன செய்யறேன்னு சொன்னால் அதே எம்எஸ் வேர்டுன்னு கொடுத்துக்கொள்கிறேன். இப்போ என்ன செய்யறேன் சொன்னால் அந்த ஆப்ஷன்ன்றதை முடிச்சுக்கொள்ளுங்க. அப்போ ஆப்ஷன் ஆரம்பிச்சிருக்கேன், ஆப்ஷனை முடிச்சிருக்கேன். சில விஷயங்களுக்கு வந்து இப்படி தான் ஆரம்பித்து முடிக்க வேண்டியிருக்கும். ஏன்னு சொன்னால் அப்படி முடிக்கலாட்டி சில டைமில் ஒழுங்காக வேலை செய்யாது. அடுத்தது வந்து ஆப்ஷன் வேல்யூ ஈக்குவல் எக்ஸலன்ட் போட்டுக்கொள்கிறேன். அதை முடிச்சுட்டு இதில் வந்து எம்எஸ் எக்ஸல் ரெண்டு போட்டுக்கொள்கிறேன். அதே போல் அடுத்த ஆப்ஷனை வந்து முடிச்சுக்கொள்கிறேன். அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் நம்மளுக்கு ஆப்ஷன் அடுத்த ஆப்ஷன் நான் இதை கோப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி கொடுக்குறோம் குயிக்காக ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் நம்மளுக்கு டைம் போயிட்டு இருக்கும். நீங்கள் வந்து நீங்களாகவே சுயமாக செஞ்சு கொள்ளுங்க, டைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி எக்ஸஸ் போட்டுக்கொள்கிறேன். எம்எஸ் எக்ஸஸ் இங்கே வந்து அதே போல் HTML போட்டுக்கொள்கிறேன். நீங்கள் எப்படியே உள்ள பண்ணிட்டு போட்டுக்கொள்கிறேன். இப்போ என்ன செய்யறேன்னு சொன்னால் செலக்ட்ன்ற விஷயத்தை ஆரம்பிச்சிருக்கேன். அப்போ அதுக்குள்ள ஆப்ஷன் ஆரம்பிச்சிருக்கோம், முடிச்சிருக்கோம். அதே மாதிரி செலக்ட் ஆரம்பிச்சிருக்கோம், அந்த செலக்டிங்க முடிச்சு கொள்ளுங்க. அப்போ செலக்டை முடிச்சுட்டு இப்போ ஒருக்கா சர்வ் பண்ணிட்டு இவரை ரீஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். இங்கே பார்த்தோம்னு சொன்னால் நம்மளுக்கு இந்த குறிப்பிட்ட விஷயத்தை செலக்ட் பண்ணுறதுக்கு தான் என்ன சொன்னால் சொல்கிறேன். அதே மாதிரி நீங்கள் வந்து டிஃபால்ட்டாக வேர்டில் இருக்கிறேன்றபடியாக நீங்கள் அப்படி டிஃபால்ட்டாக வேர்டில் எல்லாமே இருக்கணும்னு சொன்னால் நீங்கள் எவ்வளோ என்ன செய்யலாம்னு சொன்னால் இன்னொரு விஷயத்தை என்ன செய்யலாம்னு சொன்னால் வேர்டு என்ன செய்யறேன்னு சொன்னால் செலக்ட் கொட்டேஷனுக்குள்ளே போட்டால் இப்போ கேஸ் இல்லைன்னு சொன்னால் கொட்டேஷனுக்குள்ளே போட்டால் என்னத்தை போட்டாலும் அது ஒரு டெக்ஸ்ட்டு தான்.
படத்தை சொல்கிறோம் வந்து ஷூஸ் ஒன் அனிசிரன்னு சொல்லி அவர் சர்வ் பண்ணிவிட்டு இங்கே வந்து ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ டிஃபால்ட் அனிசேம் சொன்னால் ஒரு சூஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு இசைகிற மாதிரி இருக்கும். அப்போ எப்படி தான் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம செஞ்சுட்டு போகிறோம். அடுத்த விஷயத்தை பார்த்தோம் சொன்னால் இன்னும் நிறைய சில விஷயங்கள் பார்க்க இருக்கோம். அடுத்த விஷயத்தை பார்த்தோம் சொன்னால் பட்டன் பட்டன் எப்படி போடுறேன்னு சொன்னால் பட்டனில் ரெண்டு டைப் இருக்குது, நார்மல் பட்டன், அதே மாதிரி அடுத்தது வந்து சப்மிட் பட்டன். பட்டன் பார்த்து பார்த்த முடிச்சுன்னா கொட்டேஷனுக்குள்ளே பட்டனுடே போட்டுக்கொள்கிறேன். இது சாதாரணமாக நம்ம நார்மலாக போடுற பட்டன், இதில் எந்த கன்செப்டும் இல்லை. நான் இதில் வந்து கிளிக் ஹியர் அந்த பட்டனை நேம் வந்து இப்படி போட்டுக்கொள்கிறேன். அப்போ பட்டன் பட்டன் இப்படி தான், அதுக்குரிய சிண்டெக்ஸ் இப்படி தான் இருக்கும். ஒரு சர்வ் பண்ணிவிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணு சொன்னால் பட்டன் வந்து எப்படி இருக்கும். இது வந்து இந்த பட்டனுக்கும் வந்து சப்மிட் பட்டனுக்கு என்ன டிஃபரெண்ட்னு சொல்லி சப்மிட் பட்டன் போட்டுக்கொள்ளுங்களே சொல்கிறேன். வேர்டு என்ன செய்யறேன் சொன்னால் வேர்டு ஒரு பிரேக் கமாண்ட் போட்டுக்கொள்கிறேன், சாரி பிரேக் கமாண்ட் போட்டுட்டு ஒரு சர்வ் பண்ணிக்கொள்கிறேன். பார்த்தோம்னு சொன்னால் பட்டன் வந்துட்டு. அதே போல் நம்ம அடுத்தது பார்க்குறக்க என்ன விஷயம் பண்ணி சொன்னால் டேட் அண்ட் டைம் இமெயில் எல்லாம் இருக்குது. அடுத்தது பார்த்தோம் பண்ணி சொன்னால் இமெயில்ன்ற ஒரு விஷயம் இருக்குது. அதாவது நான் உதாரணத்துக்கு கூட இமெயில் ரெண்டு போட்டுக்கொள்கிறேன், இமெயில் ரெண்டு போட்டுட்டு அடுத்த இன்புட் டைப், இன்புட் டைப் ஈக்குவல் கொட்டேஷனுக்குள்ள இமெயில் ரெண்டு கொடுத்தீங்கன்னு சொன்னால், இமெயில் ரெண்டு சொல்லி கொடுத்தீங்கன்னு சொன்னால் இது என்ன செய்யும் சொன்னால் இமெயிலான ஃபார்மேட்டுக்கு எடுக்கும். அது கட்டாயம் கொடுக்கணும். இதில் வந்து நேமும் வந்து கொடுத்தீங்கன்னு சொன்னால் நேம் ஈக்குவல் அதுலேயும் இமெயில் அடையே கொடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. இப்போ ஒரு ரிக்வஸ்ட் சர்வ் பண்ணிவிட்டு இங்கே நான் அவரோட பிரேக் டேக் போட்டுக்கொள்கிறேன். பார்த்தமாட்டு சொன்னால் இதில் வந்து இமெயிலை மட்டும்தான் எடுக்கும். இந்த இடத்துல வந்து ஆட்டோமேட்டிக்காக இமெயில் எடுத்துடும். ஆனால் டெக்ஸ்ட் பாக்ஸில் நீங்கள் என்ன டைப் பண்ணாலும் கே பண்ணாது, ஆனால் இங்கே வந்து இமெயிலை தான் எடுக்கும், இமெயிலான்ற ஃபார்மேட்டை தான் எடுக்கும். அதே போல் பார்த்தோம்னு சொன்னால் அடுத்த பார்க்குறக்கு வந்து டேட், அதில் வந்து நீங்கள் இன்புட் டைப் வந்து இன்புட் டைப் ஈக்குவல் இதில் வந்து டேட் அண்டு போட்டிங்கன்னு சொன்னால், சாரி டேட் அண்டு போட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நேம் மெயினாக என்ன செய்யறேன்னு சொன்னால் டேட் அண்டே போட்டுக்கொள்கிறேன். நேம் போடாமல் செஞ்சாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து இதை ஒரு கழிச்சு போட்டும் செஞ்சு பாருங்கள், என்ன மாட்டை நடக்குதுன்னு செய்யக்குள்ள தான் உங்களுக்கு விளங்கும். நான் அவரது பிரேக் டேக்கை போட்டுக்கொள்கிறேன். இப்போ இவரை சர்வ் பண்ணி பார்த்தோம்னு சொன்னால் நம்மளுக்கு டேட் ஃபார்மேட்டுக்கு இருக்குது. பார்த்தீங்கன்னா டேட்டே நம்மளுக்கு வேறு இது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் வந்து உங்களுக்கு என்ன ஃபோனில் சம்டைம்ஸ் சொல்லித்தான் இருக்க மாட்டாங்க, பட் டேட் கூட நம்ம என்ன செய்யலாம்னா போடலாம். அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் ஒரு இமேஜ் ஃபைல் ஓப்பன் பண்ணுறதுக்கு, ஒரு இமேஜ் ஃபைல் ஓப்பன் பண்ணுறதுக்கு நான் என்ன செய்யறேன் சொன்னால் ஃபைல் சாரி ஸ்பெல்லிங் கொஞ்சம் பிரச்சனை, ஃபைல் ரெண்டு போட்டுட்டு நான் என்ன செய்யறேன் சொன்னால் இன்புட் டைப் ஈக்குவல் இதுக்குள்ள ஃபைல் அண்ட் ஸ்பெல்லிங் முக்கியம், ஃபைல் ஈக்குவல் நேமையும் போட்டுக்கொள்கிறேன், நேம் ஈக்குவல் மை ஃபைல் அண்டு போட்டுக்கொள்கிறேன். எனக்கு போட்டு போட்டு பழகிட்டு எனக்கு இப்படி நேம்ன்ற விஷயம் வந்து போட்டு பழகிட்டு அதில் நான் நேம்ன்ற விஷயத்தை போட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு போட தேவையில்லைன்னு சொன்னால் போட வேண்டிய அவசியம் இல்லை. சில டைமில் நீங்கள் போட்டு பழகினீங்கன்னா ஃப்யூச்சரில் உங்களுக்கு யூஸாக இருக்கும். நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் இப்போ சர்வ் பண்ணிவிட்டு இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம்னு சொன்னால் நம்மளுக்கு இங்கே வந்திருக்கு. நான் பிரேக் டேக் கூட அதில் வந்து இப்போ வேறு கிளிக் பண்ணி சொன்னால் நம்மளுக்கு ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு வரும். இப்படி நிறைய விஷயம் இன்னும் இருக்குது. கொம்போ பாக்ஸ் போட்டுட்டான், அதே மாதிரி ஃபோன் நம்பர் போடுற மாதிரி, கண்டெக்ட் டீல் போடுற மாதிரி, பாஸ்வேர்டு டீல் யூஸ் பண்ணுற மாதிரி அப்படியும் என்ன செய்யலாம்னா போடலாம். அதே போல் இன்னொரு கன்செப்ட் சொல்கிறேன்னு சொன்னால் வேடத்தை பார்த்தோம்னு சொன்னால் இன்னொரு ஐடியா சொல்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சொன்னால் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், மற்றது வந்து சப்மிட் பட்டனை போட்டுக்கொள்ளும். அது மிக முக்கியமான விஷயம். இன்புட் டைப் ஈக்குவல் சப்மிட், அதே போல் நேம் ஈக்குவல் என்ன செய்யறேன்னு சொன்னால்
சப்மிட் அண்ட் போட்டுக்கொள்கிறேன், சாரி சப்மிட். அதே போல் வேல்யூவையும் போட்டுக்கொள்கிறேன். வேல்யூன்னு சொன்னால் அந்த குறிப்பிட்ட ஏரியாவில் என்ன விஷயம் வரணும்னு சொல்கிறது தான் வேல்யூ. இப்போ இது வந்து சப்மிட் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டை தெரியல மட்டுத்துக்காண்டி நான் இவருக்கு இம் சேர்த்துக்கொள்கிறேன். இ வராது இருந்தாலும் நான் உங்களுக்கு விட சேர்த்து காட்டணும்னு சொன்னால் அந்த டிஃப்ரென்ஷியல் விழுங்க எல்லாத்தையும் சப்மிட்டே போட்டோம்னு சொன்னால் நம்மளுக்கு விளங்க தான். நான் சப்மிட்டுக்கு சரியான ஸ்பெல் வந்து இவர் தான். நான் இவருக்கு சர்வ் பண்ணிவிட்டு இங்கே மைஃபைல ஒரு பிரேக் பண்ணி கொள்கிறேன். இங்கே பார்த்தோம்னு சொன்னால் நம்மளுக்கு சப்மிட்ன்ற ஒரு விஷயம் வருது. இப்போ இவர் என்ன விஷயம்னு சொன்னால் இது கால்குலேஷன் விஷயத்தில் இந்த சப்மிட் பட்டன்ற முக்கியம். என்னோட சொல்ல எந்த நான் எந்த வெப்சைட்டு செய்ய போனாலும் கூட அந்த சப்மிட்ன்ற விஷயத்துக்கு கட்டாயம் அந்த பட்டன் அந்த கால்குலேஷனுக்கு கிளிக் பண்ணால் தான் அந்த ப்ரொசஸ் நடக்கணும் அப்படி சொன்னால் கட்டாயமாக சப்மிட் பட்டன் போடணும். சப்மிட் பட்டனுக்கு மட்டும்தான் இப்படி விஷயங்கள் கூட எழுதலாம். பட்டா பார்த்த மட்டும் இங்கே இவ்வளவுக்கு அழகாக செஞ்ச விஷயத்தை நம்ம என்ன செஞ்சுருக்க முடிச்சுனா எப்படி செஞ்சு வச்சுருக்கோம். இதுக்கு சின்ன கன்செப்டில் அதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டால் நம்ம இதை விட அழகாக இன்னும் சேம் வந்து ஃபார்ம் டிசைன் பண்ணலாம். அதெல்லாம் வந்து எம்பிக்கிலோ ஃபைவ்ல பார்க்கறோம். அதே போல் இன்னொரு விஷயத்தை செஞ்சுட்டு முடிச்சிடலாம். ஏன்னா சொன்னால் இந்த வீடியோஸ் வந்து ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை பார்த்து முடிச்சுன்னா நம்மளுக்கு டெக்ஸ்ட் பாக்ஸில் வந்து எதுவுமே இல்லை. நான் என்ன செய்யலாம்னா அடுத்த பிளேஸ் சென்டர் நேம் ரெண்டும் என்ன செய்யலாம்னு சொல்லலாம். அதே விஷயந்தான் இங்கே நான் சப்மிட்ன்ற டெக்ஸ்ட் வந்து இ சேர்த்துருக்கோம். அதுதான் என்ன செஞ்சுருக்கேன்னு சொன்னால் இங்கே இ சேர்ந்துருக்கேன். இப்போ வெளியூன்னு சொன்னால் அந்த குறிப்பிட்ட விஷயத்தில் என்ன அந்த ஒப்ஜெக்டில் அந்த இன்புட் டைப்பில் வந்து என்ன வரணும்னு சொல்கிறது தான் இந்த இது. நாம் வந்து இவ்வளோ என்னத்தான் என்ன என்ன பண்ணலாம் ஃபைண்ட் ரெண்டு டைப் பண்ணாலும் அதை என்ன செய்ய முடியா அதே தான் அந்த பட்டனில் வரும். நம்மளுக்கு சப்மிட்டன் தான் டிஃபால்ட்டாக இருக்கணும் பண்ணி இல்லை, நம்ம என்னென்னாலும் கொடுக்கலாம். பட் அந்த பட்டன் டைப் வந்து சப்மிட்டாக இருக்கணும். அதே போல் அடுத்த விஷயத்தை பார்த்த மாதிரி சொன்னால் இங்கே வந்து இந்த ஃபர்ஸ்ட் நேம் வந்து இருக்குது தானே. இப்போ ப்ளீஸ் சென்ட் நேம் இங்கே வேல்யூ வந்து ஃபைண்ட்ன்ற மாதிரி இங்கே என்ன செய்யலாம் பண்ணா இந்த வேல்யூ இந்த விஷயத்தை நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த விஷயம் பாரு. நம்ம அடுத்து என்ன செய்யலாம், ப்ளீஸ் என்டர் ஃபர்ஸ்ட் நேம் இருக்கு. ஃபர்ஸ்ட் நேம் இப்போ சர்வ் பண்ணிவிட்டு இவருக்கு ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம்னு சொன்னால் நம்மளுக்கு இங்கே வந்து எப்படி இருக்காரு, இப்படி போடக்குள்ளே வந்து ஒரு ஒழுங்கான முறையில் இல்லை. ஆனால் வந்து இங்கே பார்த்தோம்னு சொன்னால் உங்களுக்கு இங்கே வந்து இங்கே பார்த்து மட்டும் சொன்னால் இது ஒரு அழகாக இருக்குது வை வை இப்படி ஃபார்மேட்டில். அதுக்கெல்லாம் சில எஃபெக்ட்கள்லாம் கொடுக்கணும். அதெல்லாம் வந்து எப்படி செய்யறேன்னு சொல்லி இன்றைக்குள்ள முடிவுகள் வீடியோஸ் இதெல்லாம் செய்யக்குள்ளே தான் வந்து உங்களுக்கு சொல்லலை. என்னென்னு சொன்னால் இப்போ சொன்னால் எல்லாருமே கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. நான் இப்போ இன்றைக்குள்ள ஃபோம் முடிவில் வந்து கம்ப்ளீட் பண்ணி போட்டு தான் மிச்ச வேலையில் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். இப்போ அந்த அடிப்படையில் இப்போ இன்றைக்கு வந்து இவ்வளோ விஷயம் பார்த்துருக்கேன், ஃபார்ம் எப்படி க்ரியேட் பண்ணுறேன்னு சொல்லி. இனி ஃபார்ம் க்ரியேட் பண்ணக்குள்ளே சாதாரணமாக நினைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ், வந்து ஃபோம்ன்றது ஒரு பெரிய விஷயம், அதில் நிறைய விஷயம் இருக்குது. என்கிரல் ஃபோமானவர்களுக்கு டிசைனிங் மட்டும்தான் இருக்குது, அதில் எந்த கால்குலேஷனுமே இல்லை. அந்த அடிப்படையில் நம்ம இன்றைக்கி ஹெச்டிஎம்எல்ல ஃபோம் எப்படி செய்யறேன்னு சொல்லி இன்றைக்கி பார்த்துருக்கோம். இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமாட்டு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தேன்னு சொன்னால் பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். டவுட் இருந்தேன்னு சொன்னால் கரெக்டாக கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு நல்ல ஒரு வீடியோஸில் சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.